ഒരു യൂണിക് കണ്ടന്റ് ഫസ്റ്റ് എന്നോട് മൂവി ഒരു യൂണിക് ആൻഡ് അഡ്വഞ്ചറസ് ആയിരിക്കണം എന്നൊരു ഞാൻ ഇത് ഡ്രീം ഇരുന്നത്. அதுக்கப்புறம் எனக்கும் இந்த ரேஸ் வெஹிக்கிள்ஸோட கிரேஸ் இருக்குது ஆக்சுவலி. அப்போ அதுதான் ஃபைனலி இந்த மட் ரேஸில் ரீச் பண்ண வச்சது. அவ்வளோ ஹார்ட் ஒர்க். எப்படி ஒரு ஒரு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு படமா சார்? அவங்களுக்கும் ஃபஸ்ட் படம். ஆமாம். எப்படி அவங்களால இவ்வளோ மெனக்கிட்டாங்க? ரிஸ்க்கு ஷாட் எல்லாமே ரிஸ்க்கு. ஃபைட் ஆகட்டும், அந்த ஜீப் ரேஸு, அந்த தண்ணியில் போகிறது, ஒவ்வொன்றும் சொல்லிகிட்டே போகலாம். அந்த படத்தை பற்றி அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. நான் என்ன பேசுகிறேனோ இது தமிழ் படம் பார்த்துட்டு இது வரைக்கும் நம்ம சைல்ட்ஹுட்லேருந்து என்ன பார்த்துட்டோம் அதுதான் பேச முடியும். ஸோ நிறைய லவ் கொடுத்தீங்க நீங்கள் கேஜிஎஃப்லேருந்து. ஸோ ஆஸ் எ டெக்னீஷியன் நம்ம எப்போவுமே ஒரு நல்ல படம் வரணும், ஒரு நல்ல விசாரம், அது கூட நல்ல டிசைன் உங்களுக்கு ஆடியன்ஸுக்கு வர வைக்கணும். அப்படி தான் நம்ம எப்போவுமே யோசிக்கும். ஸோ இந்த படம் வந்து நான் எனக்கு எக்ஸாக்ட்லி ஆஸ் எ டெக்னீஷியன் நான் ரொம்ப லவ் பண்ணி பண்ண படம் இது. ஸோ அவ்வளோ எஃபர்ட் நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஐ ஹோப் டீசர் ட்ரைலரில் நீங்கள் அதில் ஒரு கிளிம்ஸ் நீங்கள் பார்த்தீங்க. ஸோ படம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த மூவி அந்த மாதிரி எனக்கு தோணலை. எல்லா விஷயத்துலையுமே வந்து பேசிக்கிட்டே இருப்பார். என்ன பேசுவார்னா, சார் கோச்சுக்காங்க, அதுக்கு மன்னிப்பு கேட்டேன். ஒரு டெக்னீஷியனை பேசும்போது ஒரு விஷயமா பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, என் உழைப்பு வந்து இந்த படத்துக்கு 6 வருஷம் பாரு, நான் கிண்டல் பண்ணுவார். இது எல்லா டெக்னீஷியனும் பேசுவார். இது வந்து என்னோட சினிமா அனுபவத்தில் வந்து அது கிண்டலாக எடுத்தால் கூட இந்த படத்தோட ஃபஸ்ட் காப்பி பார்த்துட்டு நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டது. இந்த 33 சினிமா அனுபவம் வந்து நான் பண்ணதே வேஸ்ட்டு சார், நான் உங்களுக்கு கிண்டலாக அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த 5 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன், 6 வருஷம் ஒர்க் பண்ணுறேன், எல்லாரும் மாதிரி சொல்லிட்டு தெரியுங்க கிண்டல் பண்ணியிருக்கேன் அவரை. ஸோ அதை அந்த அளவுக்கு என்னை அந்த படம் பெருமிக்க வச்சிச்சு. எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்த ஒரு விஷயம் என்னென்னா, நான் பாலாட்ட தான் சொன்னேன், ஒரு ஹிந்தி படம் நம்ம வந்து லகான், ஒரு டங்கல், இந்த மாதிரி படங்கள் ஒரு பெரிய ப்ரொடக்ஷனில் பார்த்துருக்கோம். அந்த கலர் படம் பார்க்கும் போதே நமக்கு தெரியும், இட்ஸ் நோ ரக்கெட், அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் கேம் கைண்ட் ஆஃப் அ ஃபில்ம் அப்படின்னு. பட் அது வந்து நம்ம சவுத் இண்டியன் டெக்னீஷியன்ஸ் டாக்டர் பிரகபல். ஸோ ஐ மீன் யூ ஹேவ் கோரியோகிராஃப்ட் அந்த மட் சீக்வன்சஸ் எல்லாம் சொல்லிட்டு அந்த ட்ரெய்லரில் போட்டிருந்ததை பார்த்தேன். ஐ டோன்ட் நோ வேர் யூ லேர்ன்ட் இட், பட் இட் வாஸ் ரியலி ரியலி ஹாலிவுட் பார் எக்ஸலன்ஸ் இருந்தது. கண்டிப்பாக அது விஷுவலில் தெரிஞ்சுது. இட் வாஸ் தேர். அஃப்கோர்ஸ் கிரெடிட்ஸ் டு த எடிட்டர் அஃப்கோர்ஸ் அண்ட் த கேமராமேன். எல்லாருமே வந்து ரதீஷ் இருக்கட்டும், சான் லோகேஷ், பிக் டெக்னீஷியன்ஸ், மோர் தென் பிக் டேலண்டட். அவங்க தான் பிக் ஆக முடியும். ஸோ மீடியா வந்து நீங்கள் எப்போவுமே வந்து நல்ல விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, அந்த நம்பிக்கை எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. இல்லைன்னா வந்து ராஜன் சார் மாதிரி ப்ரொடியூசர்லாம் வரவே மாட்டார். பட் இந்த மாதிரி படங்கள் வந்து ஜெயிக்கணும், வெளியில் வரணும். சொன்ன மாதிரி ஓடிடியை தாண்டி தியேட்டருக்கு திரும்பி மக்கள் வரணும். இந்த கொரோனாலாம் எல்லாம் முடிஞ்சு எவ்ரிபடி ஹெல்த்தியாக போய் திரும்பி பார்க்கணும்.